Hello friends, welcome to my imaginary world. Today we are going to see my imaginary bike. The base is Ducati. Hello friends, இது நான் வந்து டுகாட்டியா பேஸ் வச்சு ஒரு நானாக ஒரு பைக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட பேர் நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்மும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இதில் நான் எழுதுனதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட பேர் வந்து பிளேசோ பல்ஸ் CO2CUB5LG. இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. இந்த இதுக்கு CO2னா கார்பன் டை ஆக்சைடு, சீனா கன்வெர்ட்டர், அதுக்கப்புறமா யூனா அல்ட்ரா பூஸ்ட், B5னா பூஸ்ட் ஃபைல், எல்ஜினா லேசர் கன். நான் எல்லாத்தையுமே இதை வச்சுருக்கேன். இது ஒரு ஃபைட்டர் ஆர்மி வெப்பன் மாதிரி. சரி, இப்போ இதை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இதுக்கு பூஸ்ட் 5, சீட்ஸு 2, அதுக்கப்புறமா இதோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. இது கிளைட்ஸ் இன் தி ஏர், கிளீன்ஸ் தி என்விரான்மெண்ட், ஸ்விம்ஸ் இன் வாட்டர், ஹேஸ் பூஸ்ட் அண்ட் கன்ஸ் மேட் ஆஃப் டைமண்ட், மார்பிள், டங்ஸ்டன் அண்ட் கோல்டு. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு எனர்ஜி ஷீல்டு இருக்குது. ஹேஸ் எனர்ஜி ஷீல்டு விச் ப்ரொடெக்ட்ஸ் த டிரைவர் ஃப்ரம் கிராஷஸ் அண்ட் ஓவர் ஸ்பீடு. அதுக்கப்புறமா இதோட ஓவரால் ஸ்பீட் 5 பூஸ்டோட சேர்த்து 4,4897 miles per hour. ஓகே, அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கன்னோட பவரும் இருக்கு. லேசர், இதோட லேசர் எவ்வளோ ஹீட்டுனா 70,000 degrees Celsius. இது டங் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ், ஏர்த்தில் இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே மெல்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா லேசர் கன்னோட ரேஞ்ச் வந்து இன்ஃபினிட், எவ்வளோ தூரம் போனாலும் எவ்வளோ தூரமோ. அதுக்கப்புறமா இது மைண்டையும் ரீட் பண்ணிக்கும், நம்மளோட மைண்டு ஏஐ வச்சு. அது வந்து மைண்ட் ரீட் பண்ணி யார் யாரெல்லாம் நம்ம ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறது அதோட ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணிடும் அந்த கன்னு. இதை அதோட எபிலிட்டிஸ். அதுக்கப்புறமா இப்போ நான் ஷீல்டோட பெஸ்ட் எபிலிட்டிஸ்லாம் சொல்கிறேன். ஷீல்டு கேன் வித் ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர், அப்படின்னா 9,00,000 degrees Celsius கூட வித் ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா ஹை ப்ரெஷர், 99,999 times ஏர்த்தோட நிறையா ப்ரெஷர் இருந்தால் கூட வித் ஸ்டாண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஏர்த்தோட 1,00,000 times கிராவிட்டி இன்க்ரீஸ்டாக இருந்தாலும் ஷீல்டு வித் ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸ். அதுக்கப்புறமா அண்டர் வாட்டர் கூட இது போகலாம். இது வந்து அதே ஷீல்டை வச்சு க்ரியேட் பண்ணி அந்த ஷீல்டு வந்து ஒரு ஏர் பபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கும் அண்டர் வாட்டரில். அதனால இந்த பைக்கை நம்ம அண்டர் வாட்டர் யூசர்ஸ்க்கு கூட போட்டுக்கலாம், ஏருக்கும் கொண்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இது மட்டும் எண்டில் இதுக்கு நிறைய எபிலிட்டிஸ் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட எக்ஸ்ட்ரா எபிலிட்டி என்னென்னா, இது வந்து ஹேஸ் இட்ஸ் ஓன் நானோ கண்டெயின்மெண்ட். இது ஒரு பாக்ஸ்குள்ளே ஃபிட் ஆகிக்கும், ஏன்னா இது ஒரு நானோ திங்காக இது கண்டெய்னாக இருக்குது. அதுக்கப்புறமா இது செல்ஃப் ஹீல் பண்ணிக்கும், ஏதாச்சும் கிராஷ் ஷீல்டு உடஞ்சிருச்சுன்னா கூட செல்ஃப் ஹீல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இது ட்ரான்ஸ்ஃபார்மும் ஆகும். அப்படி எப்படின்னா க்ரூசி, சப்மரீன், கார், ட்ரக், பிளேன், ஜெட், என்ன வேணாலும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கப்புறமா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா,
உங்களுக்கு பிடிச்ச எபிலிட்டி என்னென்னா, இது வந்து க்ரூஸியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இதில் லக்ஸரியான கிராண்டான ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், தேட்டர்ஸ், சினிமா தேட்டர்ஸ், அதுக்கப்புறம் மால்ஸ் எல்லாமே இதில் ஆக்டிவேட் ஆகிக்கிறோம். ரெசிடென்ஸுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் புதிய இன்வென்ஷன் பார்த்துட்டீங்க. இதோட இதை பார்க்குறதோட லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட மிஸ்டர் பீன் வீடியோவும் பார்த்துருங்க எங்கள் சேனலில். அதுக்கும் ஒரு லைக் போட்டுட்டு போயிருங்க. பாய்.